இடைவிடாமல் பாலஸ்தீனத்து மக்கள் தாக்குதலுக்கு ஆளாகி கொண்டே இருக்கிறார்கள். இடைவிடாமல் அவர்கள் ஒருவர் பின் ஒருவராய் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகள் தகர்க்கப்படுகிறது, அவர்களின் நிலம் அபகரிக்கப்படுகிறது. இது அன்றாட பிரச்சனையாக நடந்த வண்ணம் இருக்கிறது. இதை ஏதோ ஒரு வகையிலே எதிர்க்காமல் ஒரு மனிதன் எப்படி இருக்க முடியும்? என் மண், என் வீடு, என் நாடு, நான் இருந்த இடம், அது கொஞ்சம் கொஞ்சமாய் பறிபோகிறது என்பதை பார்த்து யார் அமைதியாக இருக்க முடியும்? அது ஹமஸாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அதுவே ஒரு அநியாயம். அவர்கள் அதை எதிர்த்து நின்றால் அதற்கு பெயர் தீவிரவாதம் என்று சொன்னால் அந்த தீவிரவாதத்திற்கு தீனி போட்டவன் எவன்? அந்த தீவிரவாதம் பிறப்பதற்கு காரணமாக இருந்தவன் எவன்? இன்றைக்கு உலகத்தில் தீவிரவாதம், பயங்கரவாதம் இவர்கள் சொல்லக்கூடிய அத்தனையும் அதற்கு தீனியிட்டவர்களாய், அதை ஆரம்பித்தவர்களாய் இருக்குது அமெரிக்காவும், அமெரிக்காவை ஒட்டி இருக்கிற ஏகாதிபத்திய நாடுகளும் தான். பாலஸ்தீனத்து மண்ணிலே எங்கள் நிலம் எங்களுக்கு சொந்தம் என்று அவர்கள் கேட்டால் அது குற்றமா? அதை கையகப்படுத்த நீங்கள் நினைக்கிற போது முடியாது என்று தடுக்க நினைத்தால் அது குற்றமா? இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே அந்த மக்கள் இப்போது 10,000 அல்ல, 10,000 எல்லாம் தாண்டிப்பா அதிக அளவிலே கொன்று குவித்து விட்டார்கள். அன்றாடம் கொலை நடக்கிறது. அங்கிருக்கிற அமைச்சர் சொல்லுகிறார், அங்கிருக்கிற தலைவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கிருந்து குண்டுகள் போகுமே தவிர, இங்கிருந்து விமானங்கள் சென்று குண்டுகளை வீசுமே தவிர, அந்த மக்களுக்கு தேவையான ஒரு சின்ன பொருள் கூட இங்கிருந்து போகாது, அது மட்டும்தான் போகும் என்று அறிவிக்கிறார். அந்த மக்கள் இப்போது தங்களுடைய குழந்தைகளுக்கு அவருடைய உடம்பிலே அடையாளம் இடுகிறார்கள். அந்த குழந்தைகளின் கையிலே பேண்டு, அதாவது அது அருந்து விழாத பேண்டு, நல்ல பிளாஸ்டிக்கிலே மற்றதிலே செய்து அந்த குழந்தையின் பெயரை எழுதி, தந்தையின் பெயரை எழுதி, அவர்களுக்கு சில அடையாளம் இருக்கும் அல்லவா, வம்சம் போல மற்றது போல, அப்படி அடையாளத்தை அந்த குழந்தையின் கையிலே எழுதி வைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் உடம்பில் தங்கள் அடையாளத்தை எழுதி கொள்கிறார்கள், முகவரியை எழுதி கொள்கிறார்கள். ஏனென்றால் எப்போது வேண்டுமானாலும் கட்டடங்கள் இடியும், இடிபாடுகளுக்கு இடையிலே நான் கிடப்பேன், அப்போது நான் யார் என்று அடையாளம் தெரியாமல் போகும் என்று அடையாளத்தை இன்றைக்கே எழுதி வைக்கிறார்கள். குழந்தைக்கு அடையாளத்தை எழுதி வைக்கிற ஒரு தாய், அவருடைய நினைவு, அவருடைய எண்ணத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். நடந்து கொண்டிருக்கிறது இப்போது.